ஹாய் வேஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது இப்போ கொரோனாவுடைய ஸ்பீடு ஸ்ப்ரெட் ஓவர் த்ரோட் இந்தியா ஃபுல்லாக ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டே இருக்குது. ஏப்ரல் 14 வரைக்கும் லாக்டவுன் இருக்குது. எப்போ ஸ்கூல் நடக்கும், காலேஜஸ் எப்போ ரீஓப்பன் ஆகும், 11th மிச்சமுள்ள எக்ஸாம் எப்போ நடக்கும், 10th பப்ளிக் நடக்குமா, பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது. அந்த கேள்விகளை போக்குவதற்கான வீடியோ தான் இது. இப்போ மூன்று விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்முடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பொக்ரியால் நேற்று அறிவித்த அறிவிப்பின்படி எப்போ காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏப்ரல் 14 பிறகு, அதாவது லாக்டவுனுக்கு பிறகு ஸ்கூல் காலேஜஸ் ரீஓப்பனை பற்றி மனிதவள மேம்பாட்டுத்துறை அறிவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத வந்து ரிமைனிங் எக்ஸாம் நடத்தலாமா நடத்த வேணாமா, லாக்டவுன் கண்டினியூ ஆனாலும் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்கூல் மெயினான எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், காலேஜ் எக்ஸாம், யூனிவர்சிட்டி செமஸ்டர் எல்லாம் எக்ஸாம் எல்லாம் நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஏப்ரல் 14 பிறகு பிஎம் என்ன அறிவிக்கிறாங்களோ அதை பற்றி தான், காலேஜ் ஸ்கூல் ரீஓப்பன், ரிமைனிங் 10th எக்ஸாம், 11th எக்ஸாம்லாம் இருக்குது. தென் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, முப்பருவ பாடமுறை ரத்து, அப்கமிங் எஜுகேஷன் ஸ்கூல் அகாடமிக் இயரில் வந்து 8th வந்து ரத்து, அதாவது வந்து ஒரே டைமாக புக் அடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி லாஸ்ட் இயரில் வந்து 5th-8th வந்து காமன் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு பண்ணி நிறையா ப்ரொசீஜர் நிறையா நடந்துச்சு. தமிழக மக்கள் நிறையா, ஒரு கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள்லாம் மிகப்பெரிய போராட்டம், கருத்துக்களை எதிர்ப்பு தெரிவிச்சாலும் தமிழக அரசு பின்வாங்கியது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ அப்கமிங் இயர்ஸ் 2020-21 கல்வியாண்டுக்கான புத்தகங்கள்லாம் அச்சடிக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தோம்னா 8th பொறுத்தளவுக்கு ஃபுல் புக்கு அடிச்சிருக்காங்க. ஃபுல் புக் எல்லாமே தமிழ் ஃபுல் புக்கு, இங்கிலீஷ் ஃபுல் புக்கு, மூணு டைம் சேர்ந்து ஒரே புக்காக தான் இருக்குது. அப்போ இப்போயும் கல்வியாளர்கள் மத்திய என்ன அச்சமாக இருக்குன்னா, முப்பருவ முறை நீக்கப்பட்டு பப்ளிக் எக்ஸாம் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் 5th புக்கை பார்த்தீங்கன்னா அது டேம் வைஸாக அடிச்சிருக்காங்க. இப்போ இதுவும் வந்து நமக்கு சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 10th எக்ஸாமை பற்றி இன்றைக்கி காலை CM வந்து நியூஸில் பேட்டி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்ட்டு வந்து கேட்டதுக்கு வந்து அதுவும் அவங்க சொன்ன ஒரே பதில் தான், ஆஃப்டர் 14, லாக்டவுனுக்கு பிறகு தான் ஏதாவது நம்ம தீர்மானிக்க முடியும். ஆனால் நிறைய கல்வியாதிகள் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, நிறையா சேனலாக பார்த்துருப்பீங்க, லாக்டவுன் தொடருமா தொடராதா, லாக்டவுன் தொடர்னால எக்ஸாம் கட் ஆகுமா கட் ஆகாதான்னு. திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா, ஏப்ரல் 14 பிறகு லாக்டவுன் தொடருதோ தொடரலையோ 10th எக்ஸாமை பொறுத்தளவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உடனே முடிவு வந்து அறிவிக்காது, பப்ளிக் எக்ஸாமை வந்து அறிவிக்காது. கொஞ்சம் ஸ்லோவாக நல்லா டிசிஷன் பண்ணி நல்ல ஆஃபீஸர்ஸை, எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ் நல்லா கலந்து ஆலோசித்து முடிவு எடுப்பாங்க. அதனால் வந்து நமக்கு கிளியர் கட்டாக முடிவு வந்துடும். CM நான் ஆல்ரெடி நான் சொன்னால் தான், நீங்கள் CM அதே தான் சொல்லியிருக்காங்க, ஏப்ரல் 14 பிறகு தான் நான் முடிவு அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் பதட்டமோ குழப்பமோ நீங்கள் அடைய தேவையில்லை. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லபடியாக உணர்ந்து நல்லபடியாக படிங்க. இப்போ இன்னொரு அறிவிப்பு என்னென்னா, இந்தியா ஃபுல்லாக த்ரோ அவுட் தி இந்தியா ஃபுல்லாக 274 மாவட்டங்களுக்கு லாக்டவுன் கண்டினியூட்டி ஆகும் திருப்பி 28 நாளைக்கு. அதை ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, நமக்கா சார் தமிழ்நாடான்னு கேட்குறாங்க. அது தமிழ்நாடு கிடையாது, த்ரோ அவுட் தி இந்தியாவில் 274 மாவட்டங்கள் கொரோனாவோட தாக்கம் அதிகம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாமே லாக்டவுன் கண்டினியூ ஆகும்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதையும் வந்து பிரதமர் அலுவலகம் தான் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், எல்லா மக்களும் ப்ரே பண்ணுங்கள், வீட்டில் சேஃபாக இருங்க, நல்லா படிங்க. எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அதில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனே கேடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.